வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு டியூஸ் ஆஃப் வாஸ்ட் விஷ்ணர் சேனல் உங்களை அனைவரும் வருக வருகனு வரவேற்கிறேன். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நாம் வந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னு, ஃபஸ்ட்டு லேர்னிங் அட்டிடியூட் இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் லேர்னிங் அட்டிடியூட் இருக்கணும். சப்மிஷன் நம்மளை அர்ப்பணிக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும். நமக்காகவும், நம்ம குடும்பத்துக்காகவும், நம்ம டீமுக்காகவும், நம்ம ஃப்யூச்சருக்காகவும், நம்ம கனவுக்காக டெடிக்கேட்டடாக இருக்கணும். டூல்ஸ் ரொம்ப முக்கியம். டூல்ஸ் மேக்ஸ் பிஸ்னஸ் ஈஸி. ட்ரெஸ் கோட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனஸ்டி, நேர்மையாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும். பங்க்சுவாலிட்டி, டைமிங் ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில்ஸ், கோபப்படக்கூடாது, அன்பாக பேச கற்றுக்கணும். ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்டேயும், அப்லைன் டவுன்லைன் யாருக்கிட்டேயும் அன்பாக பேசணும், பொலைட்டாக பேசணும். ஃபோக்கஸ், உங்கள் ட்ரீம்ஸ் மேலேயே இருக்கணும், ட்ரீம்ஸை பற்றி பேசணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மோட்டிவேட்டராக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எஸ் முடியும் அப்படின்ற பேச கற்றுக்கணும், மோட்டிவேட்டர். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதுக்கு நீங்கள் திருக்குறளாம் பயன்படுத்திக்கலாம், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். லாங் ட்ராவலிங் ஹேபிட் இருக்கணும். டவுன்லைன் அப்லைன் யார் எங்கே கூப்பிட்டாலும் போகிறதுக்கான இது இருக்கணும், எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது, நோ எக்ஸ்கியூஸ். பேஷன்ஸ் இருக்கணும், அவ்வளோ பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் நாலேஜ், எல்லாத்த பற்றியான நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். பிஸ்னஸ் கார்டு, எங்கே போனாலும் நீங்கள் உங்கள் கூட என்ன இருக்கணும், உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கணும் உங்களோட. இன்டர்நெட்டை பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும், அதை யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். பைனரி பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும், 1:2 ratio, 2:1 ratio, 1:1 ratio. உலகத்தில் பெஸ்ட் பிளான் பைனரி பிளான் தான். இது நான் சொல்லலை, இது மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்ட் பண்ட் சாக்ரிஃபைஸ், அதாவது உங்கள் சொந்த விஷயம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஃபோர்ஸ்ட் பண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், தேவையான விஷயங்களை மட்டும் செய்யணும். ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். 1-to-1 அதிகமாக நம்ம மீட்டிங் பண்ணணும். 1-to-1 அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஹோம் மீட்டிங் ஜாஸ்தி, 4-to-8 பேருக்குள்ள நம்ம ஹோம் மீட்டிங் செய்யணும். செமினார், அடுத்தது அவங்களே அங்கேருந்து எடிஃபை பண்ணி செமினார் கொண்டு போகணும். அப்புறம் ட்ரைனிங் ஒர்க்ஷாப் ட்ரைனிங் ஒர்க்ஷாப் நாம் ஒரு 2-3 months அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து லோக்கலாக பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேஷன், உங்களுக்கு ஃபேஷன் இருந்தால் என்னன்னு தெரியணும், அதாவது நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஷோ த பேஷன், பேஷனாக இருக்கணும். வேர்ல்டு டூரை பற்றி இருக்கணும், நீங்கள் 100% உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும். கேப், இது அச்சீவ்மெண்ட், கம்பெனியோட ஹையஸ்ட் டார்கெட் என்னவோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க் தான் கடவுள், காந்திஜி சொல்கிறாரு, அதாவது கஸ்டமர் தான் கடவுள். அந்த கஸ்டமரை நீங்கள் பார்க்கணும், கடவுளை பார்க்கணுன்னா நீங்கள் ஃபீல்டுக்கு போய் தான் ஆகணும். ஃபீல்டுக்கு போனால் தான் உங்களுக்கு நாலேஜ் ஜாஸ்தியாகும், எல்லாமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகும், டீம் டெவலப் ஆகும். டீம் ஒர்க், அதே மாதிரி டீம் ஒர்க்கை பற்றி நீங்கள் ஜாஸ்தி டீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்லைன் டவுன்லைன் யூஸ் பற்றி டீம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ்னால உங்களோட சக்ஸஸை சீக்கிரமாக இழுக்கலாம் உங்கள் பக்கம். ப்ராக்டிஸ்ன்றது ஒரு காந்தம் மாதிரி, நீங்கள் பண்ண அது உங்களுக்கு பக்கம் வந்துடும் சக்ஸஸ். கேரக்டர், குட் கேரக்டர், கேரக்டர் ரொம்ப முக்கியம், கேரக்டர்லெஸ் ஆகிடக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் எப்பவுமே, எதை நம்ம யாருக்கிட்ட எப்போ இருந்தாலும் பாசிட்டிவ், முடியுன்றதை பற்றி மட்டும் பேசணும், முடியாதுன்றதை பேசவே கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி பேசுங்க, வேணான்றதை பேசாதீங்க. மொமெண்டம் கிரியேட் பண்ண கற்றுக்கோங்க. வீக்லி பேமெண்ட் வாங்கணும். கம்பெனியோட டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணாமல் மொமெண்டம் கிரியேட் ஆகிடும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் சால்வர், நீங்கள் ப்ராப்ளம் கிரியேட்டர், சாரி, டோன்ட் பி அ ப்ராப்ளம் கிரியேட்டர், ஆல்வேஸ் பி அ ப்ராப்ளம் சால்வர். ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் தான் எல்லாமே. டேக் இட் ஈஸி, உங்களுக்கு வர நெகட்டிவ் எல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும். ஆக்ஷன் ஃபீல்டு ஒர்க், எஜிலிட்டி, சுறுசுறுப்பாக இருக்கணும்.
ஸ்மைல் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும் எப்பவுமே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஸ்மைலா இருக்கணும். மணி, இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எப்படி மணியை வந்து நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும், லட்சுமியை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ராயல்ட்டி, ராயல்ட்டியை அச்சீவ் பண்ணணும். வீக்லி பேமெண்ட் அச்சீவ் பண்ணணும். விஷன் அண்ட் மிஷன் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கணும். 2025 தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. டெஸ்டினேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்றத, பிலீவ் சிஸ்டம், பிலீவ் இன் காட், கிரியேட்டிவிட்டி பிலீவ் பண்ணுங்க, கிரியேட்டிவிட்டியை உருவாக்கணும். நம்ம தேவைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சக்சஸ் ஃபார்முலா, மீட்டிங் நியூ பீப்பிள், மீட்டிங் மோர் நியூ பீப்பிள், மீட்டிங் மோர் அண்ட் மோர் நியூ பீப்பிள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜுவல் பிஃபோர் 2025. உங்கள் கம்பெனியில் என்ன அதிகப்படியான லெவலோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் இதில் நீங்கள் டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமியில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.